ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என் டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் மேத்ஸில் செகண்ட் லெசன் மெஷர்மெண்ட் அளவைகள் அப்படிங்கிற டாப்பிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு டாபிக் சரியா. உங்களுக்கு பேசிக்லாம் தெரியும், கன்வெர்ட் பண்ண தெரியும், அது கன்வர்ஷன் கிலோமீட்டர் மீட்டர் கன்வர்ஷன் எனக்கு தெரியும், அப்புறம் மைனஸ் பண்ண தெரியும். அப்படி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம், அடுத்த வீடியோ உங்களுக்கு எஸ்ஏ சம் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு பேசிக்கே தெரியாது, மேத்ஸில் ஐடியாவே இல்லை, மேத்ஸ்னால் கஷ்டம் அப்படின்னு ரொம்ப இருப்பீங்க, அவங்களுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த செவன்த்து எயித்து நைன்த்தில் பார்க்குற மேத்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிய மாதிரி இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா அங்கே புரியாது. அங்கே நான் கிளாஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக ஆறாம் கிளாஸில் பார்த்துட்டு சொல்லி முடிச்சிடுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு அந்த வீடியோ பார்க்க வரணும் சரியா. சரி, எல்லாமே எடுக்க மாட்டேன் சரியா, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது தேவையோ அதை மட்டும் தான் சொல்லித்தருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொல்லித்தர தெளிவாக நோட்டில் எழுதி படிச்சுக்கோங்க, சும்மா காதால் கேட்டு விட்டுறக்கூடாது, நோட்டாலும் கைப்பட எழுதினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு தமிழ் புக்கு லிங்க் பிடிஎஃப் வந்து கீழே இருக்கும் சரியா. பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு சைஸஸ், அதாவது வந்து இந்த படம் ஃபுல்லாகவே நம்ம கிலோமீட்டர் மீட்டர் இந்த மாதிரி கன்வர்ஷன் தான் பார்ப்போம் சரியா. அதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த சைஸ் பெருசு எந்த சைஸ் சின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ லார்ஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிலோமீட்டர் கிலோ லிட்டர் கிலோகிராம் இதெல்லாம் பெருசு. மீடியம் பார்த்தீங்கன்னா மீட்டர் லிட்டர் கிராம். ஸ்மால்னு சொல்லி வச்சுன்னா இந்த மூணு வரும், சென்டிமீட்டர் சென்டிலிட்டர் சென்டிகிராம். அப்புறம் வெரி ஸ்மால்னா மில்லிமீட்டர் மில்லிலிட்டர் மில்லிகிராம். அதாவது கேங்கிறது ஃபஸ்ட்டு வரும் ஓகேவா, எம்முங்கிறது அடுத்து வரும், அப்புறம் சி. அதில் சென்டிமீட்டராக இருக்கலாம் இல்லை சென்டிலிட்டராக இருக்கலாம் அல்லது சென்டிகிராமாக இருக்கலாம், அது ரெண்டாவது பார்த்துக்கலாம். நமக்கு வந்து ப்ரிவிச் வந்து பார்த்துக்கலாம், சவிச்சை விட்டுக்கலாம். அடுத்து என்னது மில்லி, மில்லி மீன்ஸ் மில்லிலிட்டராக இருக்கலாம் அல்லது மில்லிமீட்டராக இருக்கலாம் அல்லது மில்லிகிராமாக இருக்கலாம், எதுனாலும் ஓகே. இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கணும் சரியா. சரி, அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படியே கீழே வாங்க. இந்த பிக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. இந்த பிக்சருங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, ஒன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தெரியும் கரெக்டாக. ஒன் மீட்டர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தெரியும். அதை தாண்டி வேறு கன்வர்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த சார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா, சென்டர் இருக்குல்ல, சென்டரில் இருக்குல்ல பேஸ்ன்னு சொல்லி இருக்குல்ல, இதுதான் பேஸ் பாயிண்ட். இங்கே தான் நீ நிற்கிறீங்க, இங்கே தான் நிற்கணும், எல்லோரும் பேஸில் தான் நிற்கணும். ஸோ பேஸில் இருந்து நான் கேட்குறேன் ஒன் மீட்டர்ஸ் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்ன்னு சொல்லி கேட்குறேன். ஸோ இங்கே நிற்கிறீங்க, இங்கேருந்து இங்கே போகணும், அங்கே ஒரு பத்து கரெக்டாக சென்டிமீட்டர் இங்கே தானே இருக்குது. ஸோ இங்கேருந்து திருப்பி இங்கே வரணும், அதுக்கு ஒரு பத்தை இன்டு பண்ணிக்கணும். அப்போ ஒன் மீட்டர்ஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்னு போட்டுக்கணும் ஓகேவா. திருப்பி சொல்கிறேன், இந்த இடத்துல நிற்கிறீங்க கரெக்டாக, அந்த பேஸுங்க இடத்துல நிற்கிறீங்க, இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மில்லி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இங்கேருந்து வரதுக்கு ஒரு டென்னு, அடுத்த ஒரு டென் இண்டு பண்ணணும், அடுத்த ஒரு டென் இண்டு பண்ணிக்கணும். அப்போ ஒன் மீட்டர்ஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் மில்லிலிட்டர்னு போட்டுக்கணும் ஓகேவா. ஒன் லிட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன தௌசண்ட் மில்லிலிட்டர் அல்லது எதுனாலும் ஓகே, என்ன இருந்தாலும் சரி, இங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா என்ன இன் டு தௌசண்ட் போடணும். அதே மாதிரி இங்கேருந்து மேலே போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். பட் எப்படி போடணும், இங்கேருந்து போகும்போது ரிவர்ஸில் போகிறீங்க அப்படி தானே, அப்போ கீழே போயிடணும். ஸோ டிவிஷன் பண்ணி போகணும் புரியுதா. ஸோ இந்த பக்கம் வந்தீங்க அப்போனா எல்லாமே இன்டு பண்ணி வருவீங்க, இப்படி ரிவர்ஸில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணி டிவிஷனில் போட்டுக்கணும் புரியுதா உங்களுக்கு. இந்த ஆரோ போட்டுருக்க பார்த்தீங்களா. ஸோ ஒன் கிலோ லிட்டர்லேருந்து நீங்கள் இங்கே வரீங்க, பேஸுக்கு வரீங்க, ஒன் யூனிட் வரீங்க ஓகேவா. வரீங்க அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே இன்டு டென் இன்டு டென் இன் டென் போடணும். அதே இது ரிவர்ஸில் போகிறீங்க அப்படின்னா, இங்கேருந்து மேலே போகிறீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் இந்த ஆரோ போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ரிவர்ஸில் போகணும். அப்போ என்ன பண்ணுங்க, டிவிஷனில் பண்ணிக்கணும் சரியா. எத்தனை டென் இருக்கோ அதுக்கேற்றாரு போல் நீங்கள் டிவைட் பை டென்னோ ஹண்ட்ரட் தௌசண்டோ போட்டுக்கணும் ஓகேவா. ஸோ இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க, இந்த கிலோ ஹெக்டோ டெக்கா பேஸு டெசி சென்டி மில்லி இதை ஒரு ஆண்டில் படித்து வச்சுக்கோங்க. நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணிக்கலாம் சரியா. அது மட்டும் இல்லாமல் அடுத்த என்ன பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க சரியா. இந்த சார்ட்டில் கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கான ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் தெளிவாக பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா பிக்சர், அந்த பிக்சர்லேருந்து என்ன பண்ணிப்பாங்க, கொஞ்சம் டிரைவ் பண்ணி அதை போட்டிருப்பாங்க சரியா. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டர் ஈக்குவல் தௌசண்ட் மீட்டர், அப்புறம் ஒன் மீட்டர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர், அப்புறம் ஒன் மீட்டர் ஈக்குவல் தௌசண்ட் மில்லி மீட்டர் எல்லாமே அந்த சார்ட்லேருந்து எடுத்தது தான் சரியா, அந்த பிக்சர்லேருந்து எடுத்தது தான். அப்புறம் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டென் மில்லி மீட்டர், அப்புறம் இது வெயிட்டில் போட்டிருப்பாங்க, ஒன் கேஜி ஈக்குவல் தௌசண்ட் கிராம், அப்புறம் ஒன் கிராம் ஈக்குவல் டு தௌசண்ட் மில்லி கிராம், ஒன் கிலோமீட்டர் ஈக்குவல் தௌசண்ட் லிட்டர், அப்புறம் ஒன் லிட்டர் ஈக்குவல் டு தௌசண்ட் மில்லி லிட்டர். இந்த சார்ட்டை தயவு செஞ்சு நோட்டில் எழுதி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் மக் அப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெசனில் ஃபுல்லாகவே இதுதான் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும், டக்கு டக்குன்னு சொல்லிட்டே இருப்பேன். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிங்கன்னா அங்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது தெரியல அப்படின்னா கஷ்டம் சரியா. ஸோ இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை பார்க்க முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம் பார்த்துருவோம். அதாவது ஒன் டூ த்ரீ பாயிண்ட் ஃபோர்னு வச்சுக்குவோம் சரியா. ஸோ பாயிண்ட் ஃபோர்
இதை நீங்கள் பத்தால் பெருக்குங்க அப்படின்னா, எப்போவுமே ஒரு டெசிமல் இருக்கிற நம்பரை பத்தாலேயோ அல்லது மல்டிபிளேஷன் ஆஃப் டெனில் நீங்கள் பெருக்குங்க அப்படின்னா, பெருக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து உங்களுடைய வலது பக்கம் ரைட் சைடு தள்ளி போகும். அப்போ இந்த பாயிண்ட் நினச்சியும் இங்கே போயிடும். ஓகேவா? எத்தனை சீரோ இருக்குது? ஒரு சீரோ இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், கரெக்டாக? அப்போ 1, 2, 3, 4 அதான் ஆன்சர். அதே இது இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தளிச்சுறேன், 100 போடுறாங்க வைங்க. அப்போ என்ன பண்ணணும், 2 டிஜிட் இருக்குது, 2 0 இருக்குது. அப்போ இந்த புள்ளியை வந்து 2 டிஜிட் தள்ளி கொண்டு போகணும். அப்போ 1, 2, 3 பாயிண்ட் அங்கே போயிடும். ஸோ 4, ஒரு பாயிண்ட், ஒரு சீரோ ஓவராக இன்னொரு சீரோ இருக்குது, அதுக்குங்க பாயிண்ட் நம்பர் இருக்கா? இல்லை. அப்போ ஒரு சீரோ போட்டுக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? 2 0 இருக்குது, பாயிண்ட்க்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்குது. அப்போ ஒரு நம்பர் தள்ளி போயிடும் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் நம்பர் நம்ம இல்லை, அதனால சீரோ போட்டிருக்கோம். ஸோ 1, 2, 3, 4, 0 அப்படிங்கிற எடுத்துக்கணும். இந்த இடத்துல நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு தான் பொறுமையாக எடுக்கிறேன். நம்ம சமூகத்தில் போகும்போது இதெல்லாம் சொல்லித்தர மாட்டேன், அப்படியே போய்கிட்டே இருப்போம், சரியா? ஸோ அதே நேரத்தில் 1, 2, 3, 4 பை 100 வச்சுக்குவோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். ஓகேவா? எத்தனை சீரோ இருக்குது? 1 0 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 1 டிஜிட் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அதே 100 இருந்துச்சுன்னா அடுத்த திருப்பி போயிடும். 1000 இருந்துச்சுன்னா திருப்பி இங்கே வந்துடும். அப்போ வரும்போது என்ன ஆயிரும், 0 பாயிண்ட் அப்படின்னு வரும். 0.1, 2, 3, 4 போடணும், ரைட்டா? ஓகேவா? இன்டோ இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு பாயிண்ட் போகும். டிவிஷனில் 10க்கு மல்டிபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த பாயிண்ட்டு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும், சரியா? ஸோ இன்னொரு சீரோ இருந்துச்சுக்கோங்களா, இன்னொரு சீரோ இருக்குது, அப்போ என்ன ஆகும், திரும்பி தள்ளி போயிடும். அப்போ என்ன வரும், 0.01234 வரும். ஓகேவா? ரைட்டா? அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, 1, 2, 3, 4 ஓகேவா? அதை நீ கொண்டு போகிறீங்க. இங்கே இருக்குன்னா 1, 2, 3, 4 ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்துக்கோங்க, சரியா? டவுட் இருந்தால் கேளுங்க, சரியா? ஸோ கொஸ்டின்ல போயிடலாம். என்ன கொடுத்துங்க அப்படின்னா, ஸோ அஃபிஷியல் டிஸ்டன்ஸ் ஆஃப் மராத்தான் ரேஸ் இஸ் 42.195 கிலோமீட்டர், எக்ஸ்பிரஸ் திஸ் டிஸ்டன்ஸ் இன் மீட்டர். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க கிலோமீட்டர் வேல்யூ என்ன பண்ணால் மீட்டருக்கு மாற்ற சொல்கிறாங்க. நம்ம ஃபார்முலா தெரியுமா, 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். அப்போ எழுதிக்கலாமா, 42.195, சரியா? இதை வந்து என்ன பண்ண போகிறோம், மீட்டருக்கு மாற்ற போகிறோம். அப்போ இன்டூ 1000, சரியா? அப்போ என்ன இருக்குது, 3 0 இருக்குது. அப்போ பாயிண்ட்டை இன்டூ இருக்க அப்படி தானே. ஸோ பாயிண்ட்டை ரைட் ஹேண்ட் சைடு 3 டிஜிட் தள்ளி தள்ளி கொண்டு போகணும், சரியா? கொண்டு போய்க்கலாமா? ஸோ இங்கேருந்து 1 இங்கே போவோம். ஸோ 2, 3 அப்போ என்னது, 42.195 அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கும். யூனிட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அந்த ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஆஃப் தமிழ்நாடு இஸ் 998 மில்லிமீட்டர் கன்வெர்ட் இன்டு சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. ஸோ மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு போகிறாங்க. ஸோ மாற்றி ரிவர்ஸில் போகிறாங்க. அந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும், மில்லிமீட்டர்லேருந்து நமக்கு என்ன கேட்குறாங்க, சென்டிமீட்டர் கேட்குறாங்க. அது என்ன ஃபார்முலா, 1 சென்டிமீட்டர் = 10 மில்லிமீட்டர்னு தெரியும், கரெக்டாக? அந்த பாக்ஸில் பாருங்கள், 1 சென்டிமீட்டர் = 10 மில்லிமீட்டர்னு தெரியும். நமக்கு என்ன தேவை, மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் மாற்றணும். அப்போ மாற்றிக்கலாமா? அப்போ 1 மில்லிமீட்டர் = என்ன வரும், 1/10 சென்டிமீட்டர்னு போடணும், கரெக்டா? கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவீங்க, 998 இருக்குது, ஸோ டிவைடட் பை 10 போடுவீங்க. ஸோ போட்டிங்க அப்போனா டிவிஷன் பண்ண போகிறீங்க. அப்போ ஆக்சுவலாக இங்கே இருக்குது பாயிண்ட் உங்களுக்கு, சரியா? எதுவுமே இல்லை, இங்கே தான் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். இங்கே இருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி போகும். ஏன்னா 1 சீரோ தானே இருக்குது, ஆனால் இங்கே இருந்து 1 டிஜிட் தள்ளி உங்களுக்கு பாயிண்ட்டு போகும். இப்போ ஆன்சர் என்ன வரும், 99.8, புரியுதா? நம்பர் உங்களுக்கு ஹோல் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா, அந்த நம்பர் எண்டில் ஆகுது இல்லை, எண்டாவது இடத்துல புள்ளியை வச்சுக்கிட்டு அந்த புள்ளியை என்ன பண்ணிக்கணும், டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணிக்கணும். அதே இது இன்டோ இருக்குது அப்படின்னா பாயிண்ட்டை ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 99.8. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எ ஃப்ளாக் போல் இஸ் 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர் லாங், வாட் இஸ் த லென்த் ஆஃப் தி ஃப்ளாக் போல் இன் சென்டிமீட்டர்னு கேட்குறாங்க. அதாவது மீட்டரும் சென்டிமீட்டரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக அவங்க என்ன கேட்குறாங்க, சென்டிமீட்டரில் கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், இங்கே ஒரு சென்டிமீட்டர் இருக்குது, அப்போ இதை மாற்றின அவசியம் இல்லை, இந்த மீட்டரை மட்டும் மாற்றினா போதும். நமக்கு என்ன தெரியும், 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். இப்போ 5 மீட்டர் = 5 × 100, ஸோ 500 சென்டிமீட்டர். அது கூட என்ன இருக்குது, ஒரு 35 இருக்குது. அப்போ ப்ளஸ் ஒரு 35 போட்டு ஆட் பண்ணுங்கள், 535 சென்டிமீட்டர். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் போய் செஞ்சுட்ருக்கக்கூடாது, ஓகேவா? பார்த்தோன்னே போட்டுடணும், என்ன இருக்குது, 5 மீட்டர் இருக்குது, அப்போ 500 வரும், இங்கே 35 இருக்குது, ஸோ 535, அவ்வளோதான். நான் புரிய கண்டி ஸ்டெப் எழுதியிருந்தேன், பட் 5 மீட்டர்னால் தெரியும், 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அப்போ 500 மைண்ட்லேயே 5 00 தெரியும், அப்போ 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ அதில் ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ 535 அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஜானகி பாட் 600 மில்லிகிராம் ஆஃப் அ டேப்லெட்
வாட் இஸ் இட்ஸ் வெயிட் இன் கிராம்னு கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா தெரியும்? மில்லிகிராம்லேருந்து கிராமுக்கு மாற்ற போகிறோம். நமக்கு என்ன ஃபார்முலா? 1 கிராம்ஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம் அப்படிங்கிற பார்த்துருப்போம். அந்த சார்ட்டில் செகண்ட் பாக்ஸில் இருக்கும். ஸோ 1 கிராம்ஸ் ஈக்குவல் 1000 மில்லிகிராம் தெரியும். நமக்கு என்ன தேவை? ரிவர்ஸாக தேவை. அப்போ 1 மில்லிகிராம்ஸ் ஈக்குவல் டு எத்தனை கிராம் அப்படின்னா 1 மில்லிகிராம்ஸ் ஈக்குவல் டு அது 1/1000 கிராம்னு சொல்லி வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த 650 போடுவீங்க, டிவைடட் பை என்ன பண்ணுவீங்க? 1000 போடுவீங்க. ஸோ ஏன் இன்ட் பண்ணுறோம், ஏன் டிவைட் பண்ணுங்க தெளிவாக சொல்லிட்டேன், சரியா? ஸோ அந்த ஆர்டர் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. அப்படி கீழே நோக்கி வந்தீங்க அப்படின்னா இன்ட் பண்ணுவீங்க, ரிவர்ஸில் போனீங்க மேலே நோக்கி போகிறீங்க அப்படின்னா டிவிஷன் பண்ணிக்கணும், சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 காமனாக இருக்குது. அப்போ இந்த 2 0 கட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்புறம் என்ன இருக்கும் உங்களுக்கு? 2 0 இருக்குது. அப்போ இங்கே தானே பாயிண்ட்டுக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், டிவிஷன் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 டிஜிட் போகணும். ஸோ இங்கேருந்து இங்கே போகுது, 1 டிஜிட் முடிஞ்சு அடுத்த 1 டிஜிட். ஸோ பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? 0.65, ரைட்டா? யூனிட்னது கிராமு, ஓகே தானே? அடுத்த பாருங்கள், முரளி ஹேஸ் அ பேக் தட் வெயிட்ஸ் 3 கிலோகிராம் அண்ட் 450 கிராம். வாட் இட்ஸ் வெயிட் இன் கிராம்னு கேட்குறாங்க. ஸோ கிராமில் வந்து அதோடய வெயிட் என்ன, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 1 கேஜி சீக்குவல் 1000 கிராம் தெரியும். ஸோ 3 கேஜியை மாற்ற போகிறீங்க. ஸோ 3 போட்டு 3 0 போட்டுக்கலாம். அப்புறம் என்ன இருக்குது? 450 இருக்குது. ஸோ அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3450. இதை வந்து செய்யக்கூடாது, மைண்ட்லேயே போட வேண்டிய கொஸ்டின்ஸ். இது டேரெக்டாக கேட்க மாட்டாங்க, டிஎன்பிசிலேயோ எந்த எக்ஸாமோ டேரெக்டாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வராது. பட் ஏதாச்சும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ, இந்த எல்சிஎம் டாப்பிக்கில் பார்த்தீங்களா, எல்சிஎம் எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தேன் போன லெசனில் பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் எடுக்கிறதுக்கு அந்த ரன்னிங்கில் போகும்போது மீட்டு கொடுத்துருந்தாங்க ஞாபகம்க்கா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ அப்படி அடுத்து பாருங்கள், எ காஃப் ட்ரிங்க்ஸ் 5.750 லிட்டர் ஆஃப் வாட்டர் கன்வெர்ட் இன்டு மில்லிலிட்டர். இந்த வேல்யூவை என்ன பண்ணும்? எம்எல்லாம் மாற்ற சொல்கிறாங்க. ஸோ 1 லிட்டர் சீக்குவல் 1000 ML. அப்போ 5.750 ML என்ன பண்ண போதும், லிட்டருக்கு என்ன பண்ண போதும், இன் டூ 1000 போட்டால் போதும். ஸோ 3 0 இருக்குது, இங்கே பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ 1 2 3 பேன்ஸ் வந்து 5750 ML, ரைட்? அடுத்த பாருங்கள், 526 ML லிட்டராக மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஸோ 1 லிட்டர் சீக்குவல் 1000 ML தெரியும். நமக்கு என்ன பண்ணணும்? எம்எல்லை மாற்றணும், அதனால் ரிவர்ஸில் போகிறோம், கரெக்டாக? ஸோ 1 ML இஸ் ஈக்குவல் டு 1/1000 லிட்டர். அப்போ டிவிஷன் பண்ணணும், டிவிஷன் பண்ணணும். ஸோ 526/1000 சொல்லி போடுவீங்க. ஸோ 3 0 இருக்குது, இங்கே 3 டிஜிட் தான் இருக்குது. ஸோ கண்ணை மூட்டு 0.526 போட்டுக்கலாம், ரைட்டா? ஓகேவா, ரைட்டு. அப்படியே அடுத்த வாங்கினா ட்ரை தீசன் இருக்கும், இதனால் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு ஆன்சரை டிஸ்கிரிப்ஷனில், சாரி டிஸ்கிரிப்ஷனில், கமெண்ட்ஸில் கொடுங்க. எது கரெக்டாக இருக்கோ அதை நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன், ஃப்யூச்சரில் வரவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஸோ அடுத்த பார்த்திங்க அப்படின்னா, டூ யூனோ பாட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துங்க அப்படின்னா, 1 இன்ச் இஸ் ஈக்குவல் டு 2.54 சென்டிமீட்டர், 1 மீட்டர் ஈக்குவல் டு எத்தனை ஃபீட்டு, அப்புறம் 1 மீட்டர் சீக்குவல் எத்தனை இன்ச்சஸ்ஸு, 1 ஃபீட் வந்து எத்தனை மீட்ரு, அதை அப்படி சென்டிமீட்டர் மாற்றிக்கணும். அப்புறம் 1 மைல்னால் எத்தனை கிலோமீட்டர், 1 டன்னால் எத்தனை 1000 கேஜி, 1 குவிண்டால்னால் எத்தனை கேஜி, 1 டன்னால் எத்தனை குவிண்டால், அப்புறம் 1 சவரன்னால் எத்தனை, 1 சவரன்னா கோல்டு, 1 சவரன் சரி 8 கிராமு, அப்புறம் டிஎம்சி 1000 மில்லி கியூப் ஃபீட், அப்போ 1 TMC ஈக்குவல் டு எத்தனை லிட்டர், அப்புறம் 1 கேஜி சீக்குவல் 1000 கிராம் படிச்சிருப்போம். 1/2 கிலோனா எவ்வளோ? 250 கிராமு, 1/2 கிலோனா 500 கிராமு, 3/4 கிலோனா 750. ஸோ இந்த மாதிரி டேபிளில் இருக்க விஷயங்களும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? ஓகே, அடுத்த பாருங்கள். ஸோ அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ளஸ் மைனஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, சரியா? சரிதா பாட் 6 மீட்டர் 40 சென்டிமீட்டர் ஆஃப் கிளாத் ஃபார் ஹெர் செல்ஃப் அண்ட் 3 மீட்டர் 80 சென்டிமீட்டர் ஆஃப் கிளாத் ஃபார் சிஸ்டர். வாட் வாஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் த கிளாத் பாட் பைஹர்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இது அடிஷனுக்கான ஒரு சம் தான் இது. ஸோ எப்படி சம் முடிஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ 6 மீட்டர் 40 சென்டிமீட்டர், அடுத்தன இருக்குது 3 மீட்டர் 80 சென்டிமீட்டர். ஸோ 3 மீட்டர் 80 சென்டிமீட்டர், ஓகேவா? ஆட் பண்ணிக்கலாமா? 0 8 + 4 12, அப்புறம் 1 வரும், 6 + 9 9 + 1 10. ஸோ 10, அப்புறம் ஒரு 2 0, புரிஞ்சுக்கலாமா? 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர், ரைட்டா? ஓகேவா, அடுத்த பாருங்கள். சரி, பிரதீப் ட்ராவல் 4 மீட்டர் 350 மீட்டர் டு ரீச் டு மார்க்கெட், ஒயில் கந்தன் ட்ராவல் 6 கிலோமீட்டர் 200 மீட்டர் டு ரீச் சேம் மார்க்கெட் ஃப்ரம் த ஹவுசஸ். ஹவு மச் டிஸ்டன்ஸ் டஸ் கந்தன் ட்ராவல் மோர் தேன் பிரதீப் கேட்குறாங்க. ஸோ மோர் அல்லது லெஸ் வந்தாலே அவன் கேட்குறது டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், சரியா? மோரலெஸோ அவன் கேட்டிருக்கிறது என்னது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணதுக்கு ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க, 1 கிலோமீட்டர் சீக்குவல் 1000 மீட்டர், அப்போ 4 கிலோமீட்டர் சீக்குவல் டு 4000 மீட்டர். ஸோ 4000 இங்கே ஒரு 350 இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணும்போது சேர்த்து வைக்கோங்க, 4 3
50 அடுத்த நேருக்கு உங்களுக்கு 6 200 எது பெருசு தான் பெருசு மேலே போட்டுக்கோங்க ஸோ 6 200 ஸோ 6 200 இதுவும் சேம் தான் 1 கிலோமீட்டர் சீக்குவல் டு 1000 மீட்டரு அப்போ 6 கிலோமீட்டர் சீக்குவல் டு 6000 மீட்ரு ஸோ 6000 மீட்டர் ப்ளஸ் 200 6200 ஸோ மைனஸ் பண்ண போகிறோம் 0 - 0 0 0 - 5 ஸோ இல்லை ஸோ பாரா பண்ணுவீங்க பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 10 - 5 5 கிடைக்கும் இங்கே 1 இருக்கும் இது சின்ன நம்பர் ஸோ போகாது திருப்பியும் பாரா பண்ணுவீங்க இது உங்கள் 5 ஆயிரும் இங்கும் கடன் போயிடும் ஸோ 11 வரும் 11 - 3 8 போட்டுக்கலாம் ஸோ இங்கே 5 தான் பாக்கி இருக்குது ஸோ 5 - 4 1 ஸோ 1850 இதை நீங்கள் மாற்ற போகிறீங்க மாற்றுறீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் 850 மீட்டர்னு சொல்லி வரும் சரியா ஓகே அடுத்த பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சம் மைனஸ் பண்ணமாக சம்மந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க சரியா ஸோ பார பண்ண கஷ்டமாக இருக்கும் நான் சொன்னேன்ல 4 மீட்டர் அந்த மாதிரி மாற்றினா ஈஸியாக இருக்கும் சரி இப்படி ஃபாலோ பண்ணாங்க டஃப்பு ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏ சைல்டு நீட் 100 கிராம் ஆஃப் வெஜிடபிள்ஸ் பர் டே ஹவு மெனி கேஜி ஆஃப் வெஜிடபிள்ஸ் வில் பி நீடட் ஃபார் ஸ்கூல் ஆஃப் ஸ்ட்ரென்த் 19 கேட்குறாங்க அதாவது ஒரு சைல்டுக்கு ஒரு நாள் 100 கிராம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க 90 ஸ்ட்ரென்த்து கேட்குறாங்க சரியா ஸோ ஸ்கூல் 90 பேர் இருக்காங்க அப்போ எவ்வளோ தூரம் கேட்குறாங்க சரி என்ன பண்ண போதும் அந்த 90 ஸ்ட்ரென்த்து இன்டூ ஒரு டே என்னது 100 அதை போட்டுக்கலாமா பண்ணிக்கலாமா ஸோ பண்ணிக்கலாம் ஸோ 90 × 1000 9000 கிராமு அவன் என்ன கேட்டிருக்கான் ஹவு மெனி கேஜின்னு கேட்டிருக்கான் அவன் கேஜில் மாற்றிக்கணும் கரெக்டாக என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம் ஓகேவா என்ன பண்ணுவீங்க டிவிஷன் பண்ணணும் கரெக்டாக ஸோ பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சி போயிடும் ஓகேவா 9000 × 1000 இஸ் ஈக்குவல் டு 9 kg சரியா அந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் கிலோகிராம் கேஜியை மாற்றுறது கிராம கேஜியை மாற்றுறது இதில் புரிஞ்சவங்களுக்கு 1 kg சீக்கிரம் 1000 கிராம் பார்த்துருப்போம் ஸோ என்ன தேவை கிராம்லேருந்து கேஜியை மாற்ற போகிறீங்க ஸோ 5000 ஓகேவா ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க நமக்கு 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 கிராமுங்க தெரியும் கரெக்டாக 1 kg ஈக்குவல் டு 1000 கிராம் தெரியும் இப்போது நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட 5 kg கேட்குறேன் 5 kg கேட்குறேன் இஸ் ஈக்குவல் டு எத்தனை கிராம் சொல்லி வர ஆன்சர் கொஸ்டின் இருக்குது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 1லேருந்து 5 வரணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் இன்டூ பண்ணியிருக்கோம் கரெக்டாக ஸோ இன்டூ 5 பண்ணால் என்ன கிடச்சிரும் 5 kg கிடச்சிரும் அதேமாதிரி இங்கே என்ன பண்ணலாம் இன்டூ 5 போட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரைட்டா அப்போது கேஜிலேருந்து கிராம் போனால் இன்டூ பண்ணணும் அதே மாற்றி கேட்குறேன் ஓகேவா ஸோ இதை விட்டுருவோம் இதை விட்டுக்கிட்டு இங்கேருந்து போகிறோம் ஸோ இங்கேருந்து போய் ஆட்டம் என்ன ஆயிரும் டிவிஷனாக மாறி போயிடும் புரியுதா உங்களுக்கு இங்கேருந்து வரீங்க அதுக்கு இன்டூ பண்ணணும் ஸோ ரிவர்ஸில் போனால் கண்டிப்பாக டிவிஷன் பண்ணி ஆகணும் ப்ளஸ் மைனஸாக பண்ண முடியாதுல்ல இன்டூ அலர் டிவிஷன் ஸோ இன்டூ முடிஞ்சு போச்சு ஸோ ரெசிபியோக்கில் மாற்றி போகும்போது கண்டிப்பாக டிவை தான் பண்ணும் ஸோ டிவை பண்ணியிருப்போம் ஆன்சர் 9 kg சரியா எப்படியாச்சும் ஒரு ஷார்ட்கட்டில் நீங்கள் மனசை கரெக்டாக ஒருங்கினாச்சு அந்த டிவிஷனாக மல்டிபிகேஷனாக அப்படிங்கிற தெளிவு பண்ணிக்கோங்க சரியா மெயினாக சார்ட்டை படித்தாலே போதும் 1 kg சீக்குவல் 1000 கிராம்னா அப்படி போட்டுருங்க சப்போஸ் மாற்றி கேட்குறாங்க கிராம் 2 kgனா 5000 போட்டுக்கணும் அவ்வளோதான் அடுத்த பாருங்கள் ஏ பேக் கண்டெய்ன்ஸ் 81 kg ஆஃப் சுகர் இஃப் த ஷாப் கீப்பர் மேட் ஸ்மால் பேக்கெட்ஸ் ஆஃப் 750 கிராம் ஈச் தென் ஹவு மெனி பேக்கெட் கேன் பி மேட் ஃப்ரம் 81 kg ஆஃப் சுகருன்னு கேட்குறாங்க அதாவது சுகர் பேக்கு சரியா 81 kg இருக்குது அது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன பேக்கெட்டாக போடணும் ஈச் என்னது 750 கிராம் வர மாதிரி ஒரு பேக்கெட் போட போகிறாங்க அப்படி போட்டாங்க அப்படின்னா எத்தனை பேக்கெட் வரும் சொல்லி கேட்குறாங்க சரியா இது என்ன பண்ண அப்படின்னா ரெண்டு டிவைட் பண்ணிக்கணும் ரெண்டு டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடச்சி போயிடும் ஸோ 81 kg இருக்குது இங்கே 750 கிராம்னு இருக்குது ரெண்டையும் சேம் யூனிட்டாக மாற்ற போகிறீங்க நம்ம எல்லாவே தெரியும் 1 kg சீக்குவல் 1000 கிராமு அப்போ 81 kg சீக்குவல் டு 81 × 1000 81000 டிவைட் பை இந்த 750 போட்டுக்கலாமா ஸோ 0 கட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்தராக 75 கட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 108 அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ 108 சின்ன சின்ன பேக்கெட்டாக என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து போட்டு கொடுத்துக்கலாம் டவுட் வரும் சீனியை மாற்றும்போது கொஞ்சம் சிந்திராதா சிந்தாது சரியா ஸோ சிந்தாமல் என்ன பண்ணிக்கணும் அவங்க வந்து எடுத்து போட்டு பேக் பண்ணுவாங்க ஸோ 108 பேக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும் சரி இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸோ அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் எஸ் எஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் சரியா இந்த பேசிக்ஸை திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள் அந்த சார்ட்டு அப்புறம் இந்த பிக்சர் இருந்ததில் ரெண்டையும் திருப்பி திருப்பி பாருங்கள் அப்புறம் இன்டு பண்ணுறதுக்கு ஏன் நம்ம பாயிண்ட்டை தள்ளி வைக்கிறோம் டிவிஷன் பண்ணுறதுக்கு ஏன் மாற்றி வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பேசிக்கு தெரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ அடுத்தது வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சிப்பிலாமல் சொல்லிட மாட்டேன் டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும் அதனால் 1 or 2 times வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரியா ஸோ இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அத்தாசம் பார்க்கலாம் தேங்க்யூ